ஹாய் கைஸ், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பொமேரனை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு டாபர்மேன் சொன்ன அந்த டாபர்மேனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்திருந்தோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Love the chase and the hunt and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up! It's time to look at the enemy. Look in the mirror. நம்ம பாக்குறதா இருந்த நம்மளோட இன்னொரு டாவர் மணி இவதாங்க. இவ பேர் பாத்தீங்கன்னா பட்டு. இவளுக்கு வயசு வந்து 1.5 வயசு ஆகுது. இவளை எங்க இருந்து எடுத்தோம்னு பாத்தீங்கன்னா சேலம் ஆத்தூர் டாக் ஃபார்ம்ல இருந்து எடுத்தோம். இவளை எதுக்காண்டி எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசையும் இருந்துச்சுங்க, அதுக்கு மீறி ஒரு பிஸ்னஸ் மைண்டும் தோணுச்சு. நாய் வளர்க்கணுன்ற ஆசைக்கும் நாயை எடுத்தாச்சு. அந்த பிஸ்னஸ் மைண்டுக்காண்டி என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இவளை நாய் எடுக்கிறதா எடுக்கிறோம், ஃபீமேல் டாகாக எடுத்துடலான்னு சொல்லி ஃபீமேல் டாகாவே எடுத்துட்டோங்க. நம்ம பட்டு பார்த்தீங்கன்னா 80% யூரோப்பியன் டைப்புங்க, 20% அமெரிக்கன் டைப்பு. ஏன் இதை உறுதியாக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பட்டோட ஃபாதர் வந்து யூரோப்பியன் டைப்பு, மதர் வந்து அமெரிக்கன் டைப்புங்க. அப்புறம் பட்டோட இது பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் டைப்பில் மேல் டாக்கு என்ன வெயிட்டு ஹைட்டில் இருக்குமோ அதே ஹைட் வெயிட்டில் வந்து நம்ம பட்டு இருக்காங்க. அதனாலேயே உறுதியாக சொல்கிறோம், நம்ம பட்டு வந்து யூரோப்பியன் டைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. என்ன யூரோப்பியன் டைப்பில் வந்து நெஞ்சு வந்து ப்ராடாக இருக்குங்க, அது மட்டும் நம்ம பட்டுகிட்ட இல்லை. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு டாக் எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, செலவானாலும் பரவாயில்ல, அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு உறுதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும் ஒரு டாக் எடுத்து வளங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, என்னால் செலவழிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டாக் எடுக்காதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், டாகே எடுக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஆர்வ கோளாறுல நீங்கள் வாட்டி எடுத்துருவீங்க, அதை இடையில செலவழிக்க முடில, பார்க்க முடில, அதனால் வேறு ஆள்கிட்ட கொடுத்துட்றீங்கன்னா அவங்க கரெக்டாக பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்கலாட்டி அது ஒன் டைம் மட்டும்தான் இது ஓனரை ஏற்றுக்குறோம், ஒன் டைம் ஓனர் மட்டும்தான் இதோட மைண்ட் செட்டே ஆகும். அதுக்கு மீறி இன்னொரு ஓனர்கிட்ட போகுது அப்படின்றப்ப ஏற்றுக்காதுங்க, அதோட அக்ரெசிவ்னஸ்ஸை வெளியே காட்டிடும், வாங்குறவங்களை கடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. இப்போ டாபர்மேனோட ஃபுல் ஹிஸ்ட்ரி இதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டாபர்மேன் டாக் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, டாபர்மேன் டாக் தான் வாங்கி வளர்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, புதுசாக நீங்கள் வாங்க போகிறப்ப அதை பற்றி உங்களுக்கு தெரியாது. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வளர்க்க சொல்கிறாங்க, அப்புறம் பக்கத்து வீட்டில் வளர்க்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் அவசரத்தில் நீங்கள் வாங்கி வளர்ப்பீங்க. ஆனால் அந்த டாக் பற்றி தெரியாததுனால நீங்கள் உங்களுக்கு சரியாக பராமரிக்காமல், சரியாக பார்த்துக்க தெரியாமல், அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வளர்க்க முடில, என்னால் வளர்க்க முடில அப்படின்னு சொல்லி இடையிலே யார்ட்டையாவது வெளியே யார்ட்டையாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள்கிட்ட இருந்து வெளியே போகாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன் டைம் ஓனரை மட்டும்தான் ஏற்றுக்கும், இன்னொரு ஓனரை வந்து அது அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்காது. அந்த டாக் 6-7 மாதத்தில் நீங்கள் வேறு ஆள்கிட்ட கொடுக்குறீங்கன்னா, அந்த கொடுக்குறவங்களுக்கும் சரி அதை பற்றி தெரியாமல் இருந்தால், தெரியாமல் வளர்த்தாங்கன்னா அது அந்த ஓனரையே அவங்க செகண்ட் பர்சனை அவங்களே கழிக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா டாபர்மேன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, அது அந்த டாக்ஸோட தப்பு இல்லைங்க, குட்டியில் வாங்கின அவங்களோட தப்பு தான், வளர்க்க தெரியாதமாக வளர்த்தவங்க அவங்களோட தப்பு தாங்க அது. அதனால் நீங்கள் டாபர்மேன் டாக்ஸை ஒன்ஸ் வாங்கி வளர்த்துட்டிங்கன்னா அதை இடையிலே நான் என்னால் பார்க்க முடியல, என்னால் பராமரிக்க முடியல, அப்புறம் செலவு பண்ண முடியல, அப்புறம் என்னால் அந்த டாக் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைன்னு சொல்லி வெளியே யார்ட்டையும் கொடுக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி டாபர்மேன் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மொதல் பை பண்ணி யார் மொதல் ஓனராக வளர்க்குறாங்களோ அவங்களோட பேச்சை மட்டும்தாங்க கேட்கும், அதே மாதிரி சாகிற வரைக்குமே அவங்களோட மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கும். அதனால் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி வளர்த்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள நீங்களே வளர்க்க பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போ அந்த டாபர்மேன் டாக்ஸை வளர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அப்போ எடுங்க. அப்படி இல்லை, என்னால் வளர்க்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த டாக்கை வெளியே கொடுத்தாதான் அந்த டாக்குக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த டாக்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கோ, மொதல் அவங்க இந்த ப்ரீட்ஸ் வளர்த்துருக்காங்க அப்படின்னா கூட, அப்படி இல்லாட்டி இந்த டாக் ஃபார்ம்ஸ் வச்சுருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட மட்டும் இந்த டாக்ஸை வந்து கொடுங்க. ஏன்னா அவங்களால மட்டும்தான் அந்த டாக்ஸோட நடவடிக்கையை புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் அவங்கக்கிட்ட கொடுக்க சொல்கிறேன். அப்புறம் இந்த டாபர்மேன்ஸை நம்ம எதுக்கு சூஸ் பண்ணுறோம், அதோடய குவாலிட்டி என்ன, அப்புறம் அதனுடைய பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
டாவர்மன் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லாயல் அண்டு ஒபீடியண்ட்டான டாக்ஸுங்க. இந்த லாயல் அண்டு ஒபீடியன்ஸாக வந்து யார்கிட்ட எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஓனர்கிட்டையும் ஓனரோட ஃபேமிலிக்கிட்டையும் மட்டும்தாங்க எதிர்பார்க்கலாம். மற்றபடி அதர் பர்சன்ஸ்கிட்ட வந்து இந்த லாயலும் ஒபீடியண்ட்டும் கிடைக்கவே கிடைக்காதுங்க. அப்புறம் டாபர்மென்ட்ஸோட பயன்பாடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பண்ணை வீடு வச்சுருந்தாலும் சரி, சின்ன வீடாக இருந்தாலும் சரிங்க, காவல் காக்கிறதுக்கு சிறந்த டாக்காக டாபர்மேன் இருக்குங்க. இப்போது நீங்கள் டாபர்மென்ட்ஸை வீட்டில் வளர்த்தாலுமே ஓனரோட அனுமதி இல்லாமல் யாரையும் வீட்டுக்குள்ளே விடாதுங்க. அந்த அளவுக்கு பாதுகாக்கிறதுல டாபர்மென்ட் சிறந்த டாக்குங்க. அப்புறம் டாபர்மென்ட்ஸோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஜெர்மன் செப்பர்டு, லேபர்டாரு, மற்ற ப்ரீடோட கம்பேர் பண்ணும்போது டாபர்மேனோட மெயின்டெனன்ஸ் வந்து கம்மிங்க. ஏன்னா மற்ற டாக்ஸை விட டாபர்மேனுக்கு வந்து ஷார்ட்கோட் தாங்க. அப்புறம் நம்மளோட கிளைமேட்க்கு 80% கிட்ட டாபர்மேன் வந்து செட் ஆகுங்க. நீங்கள் பப்பியில் போடக்கூடிய வேக்சின் மட்டும் கரெக்டாக போட்டால் போதும், டாபர்மேன் வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் டாபர்மேன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு தடவை இல்லை பல தடவை அது கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் நான் எடுங்க. அப்புறம் டாபர்மேன் ஹைட்டு வெயிட்டு பார்த்தீங்கன்னா, டாபர்மேனோட ஹைட்டு வந்து 65 சென்டிமீட்டர்லேருந்து 75 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குங்க. டாபர்மேனோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 32 கேஜிலேருந்து 45 கேஜி வரைக்கும் இருக்குங்க. அப்புறம் டாபர்மேனோட முடி கொட்டுற பிரச்சனையை பற்றி பார்த்தீங்கன்னா, டாபர்மேனுக்கு முடி வந்து கம்மியாக தாங்க இருக்கும், அதனால் முடி கொட்டுற பிரச்சனை இல்லை. அப்புறம் ஃபீமேல் டாக் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 2 தடவை முடி கொட்ட தாங்க செய்யும். அது வந்து இயற்கை, அதை யாராலையும் தடுக்க முடியாது. வருஷம் 2 தடவைன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோடய பருவட்டயத்தில் மட்டும்தாங்க அந்த முடி கொட்டும். அப்புறம் டாபர்மேனோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, டாபர்மேன் வந்து பொதுவாகவே எனர்ஜியோடு தாங்க இருக்கும், எப்பயுமே சும்மா இருக்காது, விளையாண்டுட்டே தான் இருக்கும். அதனால் டாபர்மேனுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 15 நிமிஷமாவது வேலை கொடுக்கணுங்க. வேலை கொடுக்கணுன்னா அதுக்கு வேலை கொடுக்கக்கூடாது, நம்மளே 15 நிமிஷம் கூட விளாண்டாதாங்க நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் பண்ணாதான் அதனோட உடம்பும் கரெக்டாக இருக்குங்க. அப்புறம் டாபர்மேனோட ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா, டாபர்மேனுக்கு வந்து நிறைய டிசீஸ் இருக்குங்க, அதெல்லாம் பெருசு இல்லைங்க. அதை விட ஒரு ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாபர்மேனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல காயமாகி ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது சீக்கிரம் நிறுத்த முடியாதுங்க, ரத்தம் ஆறே ஓடும். அப்புறம் நம்ம டாபர்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மற்ற விலங்குகளோடையும் சரி அதர் பிரீட்ஸோடையும் சரி ரொம்ப எப்பயுமே ரொம்ப க்ளோஸாக தாங்க இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்குறத பொறுத்து தான் இருக்குது.